அனைவருக்கும் சோலையார் முகத்தில் வணக்கங்கள். தமிழகத்துல வந்து தேர்தல் பரபரப்பு நடந்துட்டு இருக்கு. யார் யாரோட கூட்டணி வைக்கிறாங்க, அதிமுகவோட எந்தெந்த கட்சிகள்லாம் கூட்டணி வைக்கிறது, திமுகவோட எந்தெந்த கட்சிகள்லாம் கூட்டணி வைக்கிறது, அதிமுக திமுக தவிர மூன்றாவது அணியாக எந்த கட்சிகள்லாம் சேர்ந்து மூன்றாவது அணி அமைக்க போறாங்க அப்படின்னு நிறைய குவஸ்டின்லாம் வந்துட்டு இருக்கு. இதுல வந்து அஇஅதிமுக கூட பாமக பாரதிய ஜனதா இதெல்லாம் இந்த கூட்டணி வந்து உறுதி செய்யப்பட்டது. உறுதி செய்யப்பட்டு அவங்களுக்கான சீட்டு தொகுதி கூட அறிவிச்சிட்டாங்க. இந்த பக்கம் வந்து திமுக யார் யார் கூட எல்லாம் அவங்க கூட்டணி வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. திமுக கூட விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து 6 சீட்டு வாங்கி அவங்களும் திமுகவோட இணைந்து இந்த அரசியல சந்திக்க போறாங்க. அப்புறம் காங்கிரஸ் பேச்சுவார்த்தைகள், தேமுதிக பேச்சுவார்த்தைகள் இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த தேர்தல்ல வந்து கமலுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு. என்ன வாய்ப்பு அப்படின்னா அவருடைய ஆளுமையை நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இல்ல. ரஜினி வந்து நான் இனிமேல் அரசியலுக்கு வரமாட்டேன், நான் ஓய்வு எடுக்க போறேன்னு ரஜினி அறிவிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சசிகலா அவர்களும் வந்து நான் அரசியலிருந்து ஓய்வு பெறுகிறேன் அப்படின்னு அவங்களும் அந்த அறிவிச்சிட்டாங்க. இப்ப சசிகலா ஓய்வு, மிஸ் ரஜினிகாந்த் ஓய்வு, இப்ப இந்த ரெண்டு பேர் வந்து தமிழகத்துல வந்து அரசியல மிகப்பெரிய ஒரு பலத்தை நிரூபிப்பாங்க அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தாங்க. இந்த இருவருமே வந்து அரசியலிருந்து நாங்கள் வந்து ஓய்வு பெறுகிறோம் அப்படின்னு சொன்னதுனால அதிமுக திமுக இரண்டு கட்சிகள் வந்து இந்த தேர்தலை சந்திக்கும் போது இரண்டு கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து பயணிக்க போது இதுல மூன்றாவது அணியாக மக்கள் நீதி மய்யம், அது கமலோட கட்சி, அவர் கூட வந்து சமத்துவ முன்னேற்ற கட்சி தலைவர் வந்து சரத்குமார் அவர்கள் இணைய போறதா செய்திகள் வந்துச்சு. சரத்குமார் சொல்றாரு, நாங்கள் வந்து கமலோட சேர்ந்து இந்த தேர்தலை நாங்கள் வந்து பயணிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கமல் வந்து இன்னும் வந்து சரத்குமாரோட இணைந்து நாங்க இந்த தேர்தலை எதிர்கொள்ள போறோங்கிறது உறுதியாக முடிவெடுக்கப்படவில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எது எப்படியோ ஒரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் அதிமுக மூன்றாவது அணியாக கமலோட தலைமையில ஒரு கட்சி போட்டியிடுவதற்காக ஒரு குழு போட்டியிடுவதற்கான ஆயத்தமாக இருந்தாலும் கூட கமல் கட்சி ஆரம்பித்து ஒரு தேர்தலையும் அவர் சந்தித்துள்ளார். ஆனாலும் இன்னை வரைக்கும் கூட கமல் என்ன சொல்ல வர, எந்த மாதிரியான ஆட்சிய தரப்போற, மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்யலாம், ஆட்சியில என்ன பிழைகள் நடந்து கொண்டிருக்கு, மக்களுக்கும் உண்மையான குறைகள் என்னென்ன இருக்கு, எந்தெந்த துறையில ஊழல் நடக்கிறது, தவறு நடக்கிறது, அந்தந்த துறையில் நடக்கிற தவறுகளை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமோ இல்ல ஒரு தமிழகத்துக்கு தேவையான ஒரு தேர்தல் அறிக்கையோ ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு தொலைநோக்கு பார்வையோட இல்லை. 19 ரஜினி எப்படி சொல்லிட்டு தரோ அதேதான் கமல் சொல்றோம். மாற்றம் வர வேண்டும், வந்து அரசியலில் ஊழல் நடக்கிறது, ஒரு புதிய ஆட்சியை கொண்டு வர வேண்டும், மக்களுக்கு நல்ல செய்ய வேண்டும். ரஜினி எப்படி வந்து சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னதோ அதே மாதிரி நல்லாட்சி அமைத்து தர வேண்டும், இருண்டு கிடக்கின்ற தமிழகத்துக்கு வெளிச்சம் தர வேண்டும், வெளிச்சம் தரணும்னு டார்ச் லைட் அடிச்சு வெளிச்சத்தை காட்டுறத தவிர மக்களுக்கு சரியான தேர்தல் வியூகங்களை, தமிழ்நாட்டில் நடக்கிற ஆட்சியில் இருக்கிற பிழைகளை அவர் ரொம்ப தெல்லம் தெளிவா சுட்டி காட்டவே இதுவரைக்கும் சுட்டி காட்டுறதில்லை. சரி, அவர்களை சுட்டி காட்டலாம், அவரு மக்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர்லயோ இல்ல வந்து ஒரு பேஜ்லயோ வந்து ஒரு கருத்தை வெளியிடுறாரு, அவருடைய கருத்தை வெளியிடுறாரு, அவருடைய கருத்து அவங்க வீட்டுல அவரோட அவருடைய உதவியாளர்கள், அதாவது அவருடைய அரசியல் உதவியாளர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அல்லது அவருடைய கட்சியில பொறுப்புல இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கூட அவர் என்ன கருத்து சொல்ல வராருன்னு புரிய மாட்டேன். நான் என்ன சொல்லணும்னா, நீங்க வந்து ரொம்ப ஒரு ஜென்னிலை அரசியல்லாம் அங்க பண்ண தேவை.
சாமானிய மக்களுக்கு புரியற மாதிரி சாமானிய மக்களுக்கு ஒரு ஒரு நல்லது நடக்கிற மாதிரி ஒரு அரசியலை வந்து தேர்ந்தெடுக்கும். அதுதான் மாற்றமே தவிர இதுவரைக்கும் உங்க கட்சியோட கொள்கை என்னன்னு தெரியல, நீங்க போஸ்ட் நீங்க போடுற அந்த போஸ்டோடைய விளக்கம் என்னன்றது புரியல. அதனால ஏதோ ஒரு குழப்பி குழப்பி வச்சுட்டு அரசியல மாற்றம் தர போறோம் மாற்றம் தர போறோம்னு சொன்னா அது என்ன மாற்றம்னு இதுவரைக்கும் தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து அப்துல் கலாமோட நான் வந்து பயணிச்சுட்டு இருக்கும்போது அப்துல் கலாம் என்ன அரசியலுக்கு வர சொன்னாரு அப்படின்னு அப்துல் கலாம் அவர்களுடைய உதவியாளர் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசியிருக்கார். ஏன்னா கமலும் அப்துல் கலாம் அவர்களும் வந்து விமானத்துல பயணம் செஞ்சாங்க. அப்ப பயணம் செய்த போது நான் வந்து அப்துல் கலாம் ஐயாட்ட வந்து கேட்டேன், என்ன கமல் சார்ட்ட பேசிட்டு போது அவர் அரசியலுக்கு வர சொன்னேன் அப்படின்னு அப்துல் கலாம் சொன்னதா அவருடைய உதவியாளர் சொல்லியிருக்காரு. ஓகே, அப்துல் கலாம் அவர்களே வந்து கமலை அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொன்னார் அப்படின்னா, அப்ப நீங்க எவ்வளவு ஒரு தெளிவான அரசியலை தெளிவான ஒரு விழிப்புணர்வை நீங்க கையில் எடுக்கணும். உங்களுடைய கட்சியில இருக்கிற ஒரு பொறுப்பாளர் முக்கிய பொறுப்பாளர்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு அரசியலுக்கும் அப்பாற்பட்டவர்களா இருக்காங்க. மக்களுடைய பிரச்சனைகளுக்காக எங்கேயும் களங்கண்டு போராடாதவர்களாக இருக்காங்க. யாருமே மக்களுக்கான பிரச்சனைகளை வந்து களத்துல வந்து போராடாதவர்கள் உங்க கட்சியில பொறுப்பாளராக இருக்காங்க. ஒண்ணு இன்னொரு விஷயம், நீங்க வந்து பிக் பாஸ் வருஷம் வருஷம் நடத்திட்டு இருக்கீங்க. பிக் பாஸை பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து ஐயோ இந்த சமூகம் இந்த சமூகத்துல நிறைய தவறுகள் நடக்கிறது, நிறைய பிழைகள் நடக்கிறது, சட்ட ஒழுங்கு நடக்கிறது, அதனால நம்ம போராடணும் அப்படின்னு போராளியா மாறுறாங்களா? பிக் பாஸை பாக்குற ஒருத்தவங்க வந்து போராளியா மாறுறாங்க, அல்லது பிக் பாஸ்க்குள்ள கலந்துகிற ஒருத்தன் போராளியா மாறுறாங்க? அது வந்து ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி. அந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில நீங்க வந்து நடத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கான வருமானம் மட்டுமே தான். ஆனா இங்க மக்களுக்கான பிரச்சனைகள் இங்க நிறைய வந்து தெரு தெரு வந்து ஒயின் சாப்பை திறந்து வச்சுட்டு குடிச்சு எத்தனையோ குடும்பங்கள் அழிகிறது. அதை எதிர்த்து நீதிமன்றத்தில் நீங்க ஒரு வழக்கு போட்டதுண்டாரு, எட்டு வழி சாலை. அவ்வளவு விவசாய நிலங்களை வந்து அழித்து எட்டு வழி சாலை போடுவதற்கான அந்த அரசு அந்த செயலில் ஈடுபடும் போது நீங்க அதை எதிர்த்து ஏதாவது நீங்க மக்கள் மக்கள்கிட்ட வந்து நீங்க ஏதாவது போராட்டிருக்கீங்களா? அப்புறம் நிறைய பொது பிரச்சனைகள் இங்க நடந்துட்டு இருக்கு, நிறைய ஊழல்கள் நடக்கிறது, நிறைய ரவுடிசம் நடக்கிறது. இதை எதிர்த்து நீங்க மக்களோட மக்களை சேர்ந்து போராடிய போராட்டம் ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. ஆகும்னா ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கூட்டத்தை போட்டு வேண்டியது, சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்களை மட்டும் வர வச்சு வேண்டியது, ஃப்ரெஷ் மீட்டை கூட்டி வந்தது. மாற்றம் வர வேண்டும், தமிழ்நாட்டில் மாற்றம் வர வேண்டும், அரசியலில் வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சி நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க. இந்த மாற்றம் தர வேண்டும் புரட்சி தர வேண்டும்ங்கிற ரெண்டு வரியை தாண்டி நீங்க இந்த மக்களுக்கான தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், லஞ்சத்தை எப்படி ஒழிக்க வேண்டும், சட்ட ஒழுங்கு எப்படி கடைபிடிக்க வேண்டும், மக்களுக்கான நல்ல அரசியல் எப்படி செய்ய வேண்டும் என்கிற எந்த ஒரு டீட்டெயிலுமே இல்லை. இன்னமும் எப்போதும் போல எப்போதும் அதாவது பேட்டி கொடுத்தாலும் சரி இல்ல ஒரு போஸ்ட் போட்டாலும் சரி ஏதோ ஒரு குழப்பமாவே இருக்கும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது எங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கே புரியாத மாதிரியான ஒரு ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸ்பீச் தான் இது வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. அதனால மக்களுக்கான சாமானிய மக்களுக்கான புரியும்படி ஒரு அரசியலை செய்தால் கமலுக்கு தமிழகத்தில் ஓட்டு வங்கிகள் பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது வந்து ரொம்ப வேகமான பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை என்றால் தமிழகத்தில் நிறைய கட்சிகள் தொலைந்திருக்கு, தமிழகத்தில் நிறைய தலைவர்கள் தொலைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் கமலுடைய மக்கள் நீதி மையமும் கமலும் மிக விரைவில் அதாவது மக்களுக்கான அரசியலை கையில் எடுக்காமல் மக்களுக்கு புரியும்படி அரசியலை கையில் எடுக்காமல் இருந்தால் மக்கள் நீதி மையமும் கமலும் தமிழகத்தில் தொலைவார். அதில் எல்லளவு மாற்றமில்லை. நன்றி, வணக்கம்.